Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah sallallahu alaihi wasallam wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'du. Ganiyatukum tarbiyatukum buriya kiriyale. Alhamdulillah. இப்போது நாம் ஆரம்பிக்கக்கூடிய கிதாபினுடைய பெயர் ரியாதுஸ் சாலிஹீன். இதனுடைய பொருள் புனிதர்களினுடைய பூங்காவனம் என்பது இதனுடைய பொருளாகும். இதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறார். சஹிஹான ஹதீஸுகளின் கோர்வையை கொண்டு இந்த கிதாபை அழகுபடுத்தியிருக்கிறார். எந்த தலைப்பின் கீழே இந்த கிதாபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை தேடினாலும் அது நிலை கிடைக்கும். அதற்கு தோதுவான திருவசனங்களை, குர்ஆனுடைய திருவசனங்களையும் ஆரம்பத்திலே இதில் பதிவு செய்வார். அந்த வகையிலே எல்லா உலமாக்களாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நூல் தான் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன். இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பட்டப்பெயர், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உதாரணமாக ஹிஜ்ரி 630 வருடத்தில் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய மார்க்க பணிகள், அவர்களுடைய பேருதல், இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த காலத்து நல்லவர்கள் இவர்களுக்கு சூட்டிய பட்டப்பெயர் முஹியுத்தீன் என்பதாகும். தீனை உயிர்விக்கக்கூடியவர் என்பது இதனுடைய பொருள். இது பட்ட பெயர். அவர்களுடைய சொந்த பெயர் யஹ்யா என்பதாகும். அவருடைய தந்தையின் பெயர் ஷரஃப் என்று சொல்லப்படும். அவர்கள் இன்றைய சிரியாவினுடைய டமாஸ்கஸ் பகுதியிலே ஒரு கிராமமாகி இருக்கக்கூடிய நவா என்ற ஊரிலே பிறந்தார். எனவே தான் அவருடைய பெயரோடு நவவி என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட அற்புதமான சிறப்பிற்கு உரிய இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. கல்வி கற்றதின் காரணத்தினால், அவர்களின் பேணுதலின் காரணத்தினால் தான் அவர்களுடைய சிறப்பை அவர்கள் இந்த அளவிற்கு அடைந்தார்கள். அந்த நவா என்ற அவர்களுடைய கிராமத்திலிருந்து தங்களுடைய 49 வயதிலே டமாஸ்கஸ் பகுதியினுடைய அந்த நகரத்திற்கு வருகிறார். அவர்களின் மூலமாக அன்று இருந்த அரசாங்கம் மிகப்பெரிய பணிகளை ஆற்றியது. அதிலே அவர்கள் ஆற்றிய பணிகள் மிக ஏராளம். அதிலே முக்கியமானவை என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு தேவையான பல நூல்களை அவர்கள் தந்திருக்கிறார். குறிப்பிடப்படும்படியான நூல் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூல். இது அல்லாமல் அல் அஸ்கார் என்ற ஒரு நூல் இருக்கு. அல் அஸ்கார் என்று சொன்னாலே ரிக்கு என்பதனுடைய பண்பு, ரிக்குகள், தியானங்கள், நினைவு ஊழல்கள் என்பது என்னுடைய பொருள். இந்த அல் அஸ்காரிலே எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ், எந்தெந்த நிலைகளிலே சந்தர்ப்ப துவாக்கள், எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே எந்த துவாக்கள் ஓத வேண்டும் என்ற அற்புதமான விதிகளை, விஷயங்களை இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொறுக்கி எடுத்து பொன் முத்துக்களை போட்டு போட்டு எல்லா அதிதியும் எங்கேயும் கிடைச்சிடும், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரே இடத்துல கோர்வையாக கிடைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாப் இருக்கிறது ஒவ்வொரு ஆலிமினுடைய கையிலும் இருக்கும். காரணம், ஒரு தலைப்பின் கீழே உரையாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவையானது என்னது? திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், அல்லது சில ஹதீஸ்கள். இது இருந்தாலே இதனுடைய விளக்கம் என்று சொல்லி பல விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும். இதுதான் அடிப்படை. குர்ஆனும் ஹதீஸும் தான் அடிப்படை. அதனுடைய விளக்கம் என்ன? இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் அப்படித்தான் அமைந்திருக்கிறார். அதே போலதான் அந்த அஸ்கார் என்பது, அதுவும் ஒரு கோர்க்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை போடும். இது மாதிரியான பல திறமைகளுக்கும் பல சிறப்புகளுக்கும் குறித்தானவர்கள் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் சிறு பிராயத்தில் அவர்களுக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லி குறித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு நபி அவர்களுடைய புனிதமான இந்த
இந்த ஹதீஸ் பணிக்காக வேண்டி அல்லாஹ் பேருதல் மிகுந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி போன்ற பேருதல் மிகுந்த சிறந்த ஒரு நல்லடியார்களை அல்லாஹ் இந்த பணிக்காக ஹதீஸ் பணிக்காக தேர்ந்தெடுத்தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இந்த யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லப்படக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஒருவர் ஆவார். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை அஷ்ஷைக் யாசின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமஸ்கஸினுடைய அந்த கிராமப்புற பகுதியிலே, அந்த நவாயித்த பகுதியிலே நடந்து போய் கொண்டிருந்தார். சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு சிறுவர் ஒதுக்கி நின்று கொண்டிருக்கிறார். அவரை இந்த சிறுவர்கள் எல்லாம் விளையாடுவதற்கு அழைக்கிறார். ஆனால் அவரோ மறுக்கிறார். திரும்ப திரும்ப நிர்பந்தப்படுத்தி அந்த சிறுவர்கள் அழைத்த போது உடனே அந்த சிறுவர் அழுது கொண்டே வீட்டுக்கு ஓடுகிறார். இங்கே ஓடுகிறார் என்று பார்க்கலாம் என்று சொல்லி இந்த ஷேக் யாசின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சிறுவருக்கு பின்னால் செல்கிறார். இந்த சிறுவனுடைய குடிசை வீட்டுக்குள்ளே அவர் நுழைகிறார். குர்ஆனை எடுத்து கண்ணீரும் கம்பளையுமாக அழுத நிலையில அந்த குர்ஆனை தந்து ஓட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு இவருடைய தந்தை யார் என்று விசாரிக்கிறார். ஷரஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காட்டப்படுகிறார். அவர்களை அழைத்து, உங்களுடைய மகனினுடைய எதிர்காலம் இருக்கிறதே, ரொம்ப பிரகாசம், மார்க்க படிக்காக அல்லாஹ் இந்த சிறுவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், எனவே கல்வி கற்பதற்காக வேண்டி இவரை என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி முதல் தூண்டுகோளாக அந்த சிறுவரை கல்வி கற்பதற்கு அழைக்கிறார்கள். அவர்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆரம்பத்தில் இருந்தே ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்று சொல்வார். ஐந்து வயதிலேயே இப்படிப்பட்ட அற்புதமான பேருதலுக்கு உரித்தான, அல்லாஹ்வுடைய பக்திக்கு உரித்தான இந்த இமாமியுடைய எதிர்காலம் பார்க்கக்கூடிய இந்த நல்லோர்களுடைய காட்சிக்கு பிரகாசமாக தெரிந்திருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பேணுதல் மிகுந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ் நூல் தான் இந்த ரியாது சாலிஹின் புனிதர்களின் பூங்காவனம் என்ற இந்த நூல். ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ஹதீஸ்கள் ஒவ்வொன்றை எடுத்து அதனுடைய சின்ன விளக்கத்தை கூறி இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுடைய பயான் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.
அவ்வாறு வரக்கூடிய அந்த படைகள் ஒரு பெரிய மைதானத்தில் தங்குகின்ற நேரத்தில் யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம், அவர்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மண்ணுக்குள் புதையுண்டு போவார்கள். காலத் உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம், அந்த படை வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல கடை வீதிகள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், வீடு வாசல்கள் இருக்கும், எத்தனையோ மனிதர்கள் நடமாடி கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள அத்தனை பேரும் மண்ணுக்குள் புதையுண்டு போவார்கள் என்றால், காபாவை இடிக்கும் எண்ணத்திலே வராத மக்களும் கூட அங்கே இருக்கத்தானே செய்வார்கள், அவர்கள் புதையுண்டு போனதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம் சும்ம யுபஅஸுன அலா நியாதிஹி, நான் சொன்னதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள அத்துணை பேரும் இறந்து போவார்கள், மண்ணுக்குள் புதையுண்டு போவார்கள். ஆனால் அதிலே நீங்கள் சொன்னதை போல கடை வீதியில் இருந்தவர்கள், விளையாடி கொண்டிருந்தவர்கள், விவசாய நிலங்களில் இருந்தவர்கள், ஆங்காங்கே நடமாடி கொண்டிருந்தவர்கள், அந்த படைக்கு சம்பந்தம் இல்லாத பல நபர்கள் இருந்து அவர்களும் சேர்ந்து அங்கே புதையுண்டு போயிருப்பார்கள் இல்லையா, அவர்கள் நாளை மறுமையிலே எந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அங்கே இருந்தார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழமொழியை பல தடவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும், நல்லவர்களுக்காக மழை பொழிகிறது ஆனால் எல்லாரும் தான் அனுபவிக்கிறாங்க. அதே போலதான் தீயவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை தீயவர்களை மட்டும் தொட்டு அவர்களை பற்றி கொண்டு போகாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன் அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இக்ஆப். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு, அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், ஃபித்னதன், அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள். இங்கே ஃபித்னா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன் அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா, உங்களிலே யார் அநியாயம் செய்து இறக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களை மட்டும் அது தொடாது, மாறாக அந்த வேதனை இறங்குகின்ற போது சுற்றுப்புறங்களிலே இருந்த அத்தனை பேரையுமே அது சார்ந்து இழுத்து கொண்டு போகும், தண்டித்து செல்லும். லா துஸீபன் அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா வஅலமூ, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இக்ஆப், அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் மிக கடுமையானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறார். அன்பானவர்களே, அதே போலதான் இங்கே இந்த இடத்திலே நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸும் அப்படித்தான், காபாவை இடிப்பதற்காக வருவது என்பது எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டி துணிந்து வந்த அந்த மக்களை அல்லாஹ் மண்ணுக்குள் புதையுண்டு போக வைக்கிறான். அவ்வாறு செல்லுகிற போது அவர்கள் மட்டும் போக மாட்டார்கள், ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த நல்ல மனிதர்களாக இருக்கலாம், அவர்களும் செல்வார்கள். இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம், அந்த இயற்கை சீற்றங்கள் வேதனையா சோதனையா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் உண்டு, நாம யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனாலும் ஏற்படக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்களிலே நல்லவர்களும் சேர்ந்துதான் அடித்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன, உலகத்தின் இயற்கை நியதி இப்படித்தான். ஆனால் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் உலகத்திலே நல்லவனாக இருந்து அவர் ஒரு இயற்கை சீற்றத்தினால் தாக்கப்பட்டு அவர் எங்கிருந்து சென்று விடுகிறார் என்றால், இறந்து போகிறார் என்றால், அவருக்கு ஷஹாதத்தினுடைய பதவி கிடைக்கும். ஒருவருக்கு வேதனை, இன்னொருவருக்கு அது ஷஹாதம். இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இது மாதிரியான கோவிட் போன்ற நோய்கள் இருக்கின்றனவே, இவர்கள் இந்த நோய்களும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துப்படி நல்லவர்களுக்கு இது ஒரு ஷஹாதம்,
அதுக்காக ஆசைப்படக்கூடாது. இது ஆசை வைக்கணும்னு நம்ம சொல்ல வரல. நாம செய்ய வேண்டிய தற்காப்பு முறைகள் அனைத்தையும் செய்து ஒரு மனிதருக்கு இது ஏற்பட்டு விட்டால் அவரை பொறுத்தவரை நல்லவராக இருந்தால் சகாது என்று நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அருமையானவர்களை, செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல எண்ணங்கள் வேண்டும். அந்த நல்ல எண்ணத்தோடு வாழுகிற போது உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த முசீபத்தாக இருந்தாலும் அதுவும் கூட நாளை மறுமையிலே நமக்கு நன்மை தரக்கூடியதாக மாறிவிடும் என்பதை இந்த ஹதீஸினுடைய கருத்து நமக்கு தெரிவிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அந்த அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள்புரிவானாக. வாஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عن عائشة رضي الله تعالى عنها قالت قال النبي صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح ولكن جهاد ونية وإذا استنفرتم فانفروا. متفق عليه. அன்பின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக சையதுனா உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹி, மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. வலாக்கின் ஜிஹாதும் வனியத்து, எனினும் ஜிஹாத் என்பதும் தூய எண்ணம் என்பதும் மார்க்கத்திலே இருக்கிறது. வைரஸ்துன் திருத்தும் ஃபன் திரு, எனவே அல்லாஹுடைய பாதையை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹ், ஃபத்ஹை மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரா என்பது கிடையாது என்பதாக இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது பொதுவான சட்டம் அல்ல. பொதுவாக அதாவது இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நமக்கு இனிமேல் ஹிஜ்ரத்தே கிடையாது என்று நபிகள் அவர்களுடைய சொல்லின் கருத்து அல்ல. மாறாக மக்காவிலிருந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு அனுப்பப்பட்டார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது வருடம் மக்காவினுடைய மக்காவை வெற்றி பெறுகிறார்கள். இந்த வெற்றிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வது என்பது கிடையாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஹிஜ்ரத் இன்றும் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஹிஜ்ரத் என்பதனுடைய நோக்கமே இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவிலிருந்து அவர்களால் பின்பற்ற முடியவில்லை, மக்காவினுடைய அந்த இறை நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிக்குகள் யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தார்களோ அப்படிப்பட்ட சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாருடைய குடும்பத்தாரையும் பயங்கரமான சோதனைக்கு உட்படுத்தினார். அந்த நேரத்திலே தான் நபி அவர்கள் ஹிஜ்ரத்தை சஹாபாக்களுக்கு ஏவினார்கள், தாங்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். எப்போது அந்த இக்கட்டான நெருக்கடியான நிலை மக்காவிலிருந்து மாறிவிட்டதோ, மக்காவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசத்திலே வந்துவிட்டதோ, அதன் பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வது என்பது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன? ஹிஜ்ரத்தினுடைய நோக்கமே இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவான முறையிலே பின்பற்றுவதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கி கொண்டது. அது மக்காவிலே வந்துவிட்டது, எனவே இனிமேல் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் என்னவென்றால், மக்காவிலே ஒரு அமல் செய்தால் 100,000 நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட புனிதமான பூமியிலிருந்து இடம்பெயர்ந்து செல்கிறேன் என்று சொல்லி செல்வது என்பது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்கிறார்கள். இப்போதும் ஹிஜ்ரத் என்பது இருக்கிறது. அந்த மக்கா நகரத்திலிருந்து மதீனாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே,
அதற்கு உண்டான காரணம் நெருக்கடியான நிலை, அவர்களுடைய துன்புறுத்தல். இதே துன்புறுத்தலும் அந்த நெருக்கடியான நிலையும் இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவான முறையில் பின்பற்ற முடியாது என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குமேயானால் அதற்கு தோதுமான இடத்தின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து செல்வது மார்க்கத்திலே உண்டு என்பதை நம்முடைய முஹத்தீஸ்கள் அனைவரும் ஏகோபித்து நமக்கு சொல்லித்தருகிறார்கள். பொதுவாக வந்து ஹிஜ்ரத் வந்து ஐந்து வகையாக சொல்வார்கள். ஒன்று, எந்த ஊரில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற போது அச்சுறுத்தல் இருக்கிறதோ அமைதி இருக்கக்கூடிய இடத்தின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து செல்வது. மக்காவில் இருந்த சஹாபாக்கள் அபிசினியாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து சென்றதை போல, அதே போல இஸ்லாமிய அதாவது குஃபுர் நிராகரிப்பு என்பது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய இடத்தின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து செல்வது. நம்முடைய இடங்களை எல்லாம் இறை நிராகரிப்பினுடைய முழுமையான இடம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இந்த அளவிற்கு இலகுவான முறையில் நாம் நிம்மதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சட்டத்தை இங்கே கொண்டு வந்து திணிக்க முடியாது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பொதுவான நம்முடைய விஷயம், அது என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை விட்டும் ஒரு தீமையை விட்டும் ஹிஜ்ரத் செய்வது, விலகி விடுவது. ஹிஜ்ரத் என்றால் விலகி விடுவது என்று அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது ஹிஜ்ரத் என்றால் என்ன? அல் முஹாஜிரு மன் ஹஜரமான அல்லாஹன். முஹாஜிர் என்றால் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நீங்கிக் கொள்வது, நீங்கிக் கொண்டவர் தான் முஹாஜிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வாழ்க்கையில் அன்றாடம் இந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஹிஜ்ரத்தை செய்ய முடியும். ஏதாவது ஒரு தீமைன்னு சொன்னால் அதை விட்டு விலகிக் கொள்வது என்பது நிச்சயமான நம்முடைய சமூகத்தில் சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதே போல ஒரு இடத்துல இருந்தோம் சொன்னால் அந்த பாவத்தில் நம்மளும் மூழ்கிடுவோம், நம்மளும் பீடிக்கப்பட்டுருவோம் என்ற ஒரு பயம் இருக்குமையானால் அந்த இடத்தை விட்டும் அகன்று விடுவது, அதுவும் ஹிஜ்ரத் தான். அது எப்படி? நூறு கொலை செஞ்சவர் தௌபாவை தேடி ஒரு மனிதர்கிட்ட போகும்போது அவர் உனக்கு நன்மையை, உனக்கு தௌபாவே கிடைக்காதுன்னு சொன்னோடனே அவரையும் கொலை செஞ்சிட்டார். அப்போ நூறு கொலை ஆயிடுச்சு. 99 கொலை செஞ்சுட்டு 100வது மனிதர்கிட்ட போகிறாரு, அவர் தௌபா செய்ய முடியாதுன்ன உடனே அவரையும் கொலை செஞ்சிடறார். 100 கொலை ஆயிடுச்சு. அது பிறகு இல்லு உள்ள ஒரு மனிதர்கிட்ட போகிறான். அந்த மனிதர் போகிறார், போய் எனக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, நிச்சயமாக உனக்கு மன்னிப்பு இருக்கு, நீ இந்த இடத்துல இருக்காது, நல்லவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் அங்கே போய் அவர்களோடு சேர்ந்து நீ வணங்கி கொண்டே இரு, உனக்கு அல்லாஹ் தௌபா செய்ய கொடுமா, இஸ்திக்பார் உனக்கு உண்டு என்று சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? அங்கே இருந்தால் அவனோடு சேர்ந்து வீணாக சுற்றி கொண்டு இருந்த நண்பர்கள் இருப்பாங்க, அந்த மாகுல் மோசமாக இருக்கும். அவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் கொஞ்சம் விலகி இருக்கலாம், அதுக்கு பின்னால் அந்த நண்பர்களை கெடுத்துடுவான், அந்த சூழலை அவனை கெடுத்துவிடும். எனவே எந்த சூழல் நம்மை பாவத்திலே மூழ்க வைத்து விடுமோ அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவோம். இது மாதிரியான இதிருந்துகளும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டு நன்மைகளை செய்வதற்கு தூண்டுகோலாகவும் ஆர்வமாகவும் தீமையை விட்டு விலகிக் கொள்ளக்கூடிய தன்மைகளை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு ஹிஜ்ரத்தினுடைய நன்மைகளை பெறக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த நர்பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வான் அபி அப்துல்லா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அன்ஸாரி ரழியல்லாஹு அன்ஹுமா கால் குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாதி ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பில் மதீனதி லரிஜாலன் மா ஸிர்தும் மஸீரன் வலா கத்அத்தும் வாதியன் இல்லா கானூ மஅகும் ஹபஸஹுல் மர்உ ஃபீ ரிவாயத்தின் இல்லா ஷரிகூக்கும் ஃபில் அஜ்ர் ரவாஹு முஸ்லிம் வ ரவாஹு அல்புகாரி அன் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கால் ரஜஅனா மின் கஸ்வத்தி தபூக் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் இன்னா குவாமன் ஹலஃப்னா பில் மதீனத்தி سلكنا شعبا ولا واديا الا وهم معنا حبسوا الجذور
அபு அப்துல்லா அபு ஜாபிரின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு பயணத்திலே ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள், இன்ன பில் மதீனத்தி லரிஜாலன், இப்போது மதீனாவில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நாமெல்லாம் கடினமான ஒரு சிரத்தை எடுத்து முயற்சி செய்து சிரமங்களை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு போருக்காக வேண்டி வந்திருக்கிறோம். இதிலே போரில் உயிரும் போகலாம், காயங்களும் ஏற்படலாம், பல இழப்புகள் ஏற்படலாம். இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதீனாவிலே சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் போருக்கு வரவில்லை, எந்த ஒரு இதற்காக வேண்டிய எந்த கஷ்டமும் படவில்லை, ஆனால் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த போருக்காக செல்லக்கூடிய இந்த பாதையிலே எத்தனையோ இடங்களை நீங்கள் கடந்து போகிறீர்கள், பல கத்தாக்கும் வாதியம் பல ஓடைகளையும் பல கணவாய்களையும் கடந்து போகிறீர்கள், இல்லா காரணமாகக்கும், ஆனால் உங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கிற போது என்னென்ன நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அதே நன்மைகள் மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் சில பேருக்கு கிடைக்கும். இவ்வளவு பெரிய பாக்கியம். காரணம், அவர்கள் சும்மா இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு போருக்கு சென்ற அந்த முஜாஹிதர்களுடைய நன்மை கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன, அவர்கள் மனப்பூர்வமாக இந்த பயணத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அவர்களுடைய நோய் அவர்களை தடுத்து விட்டது. அப்போ மனப்பூர்வமாக என்ன நினைக்கிறாங்க, நிச்சயமா நம்ம அந்த பயணத்துல போகணும், அல்லாஹ்வுடைய பாதையில போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த தங்கடங்கள் அவர்களை தடுத்து விட்டதின் காரணத்தினால் அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் இந்த போருக்கு சென்றதாகவே என்ன செய்கிறான், கூலி கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதே ஹதீஸை இன்னொரு விதமாக அறிவிக்கிறார், நாங்கள் எல்லாம் தபூக் யுத்தத்தில் இருந்து திருப்பி வந்து கொண்டிருந்தோம், அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்குவாம் சில கூட்டத்தார்கள் ஹலஃபனா பில் மதீனா, மதீனாவிலே பின்தங்கி விட்டார்கள், நம்மோடு வரவில்லை, மா சலக்னா ஷியாமன், எந்த ஒரு ஓடையையும் அவர்கள் கடந்து போகவில்லை, வலா வாதிய எந்த ஒரு கணவாயையும் அவர்கள் கடந்து போகவில்லை, இல்லாவாகவும் ஆனால் ஆனால் நன்மையில் அவர்கள் நம்மோடே கலந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய அதே நன்மை அவர்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன, தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது, இல்லை என்றால் நிச்சயமாக இந்த பயணத்திலே கலந்திருப்பார்கள். இன்னைக்கு எங்கே நம்ம போறது போலது, நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் நமக்கு எங்கே ஏற்பட போகுது, நமக்கு இந்த மாதிரி நன்மை எல்லாம் இல்லாம போச்சு என்று நம்ம நினைக்க தேவையில்லை. உதாரணத்திற்கு ஒரு மனிதர் 5 நேரமும் சரியாக தூங்குறார், அவர் கடமை கட்டாய கடமை, அதே போல தஹஜ்ஜத்துக்கும் கரெக்டாக எழுந்திருக்கிறார், சரியான முறையில் எழுந்திருக்கிறார், அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையும் சரியான முறையில் தொழுது கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு தங்கடத்தின் காரணத்தினால் தூக்கம் மிகைத்து விட்டதால் ஒரு நாள் வேண்டுமென்றே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்து கொடுக்கிறோம், அந்த மாதிரி இல்லை, அவருக்கு விழிப்பு வரவில்லை, தூங்கி விடுகிறார், காலையில் எழுந்திரிச்சு கை சேதப்படுறதாக, நம்ம தஹஜ்ஜத்துக்கு எப்பவுமே காலம் முழுவதும் எந்திரிச்சு விட்டுருந்தோம், இன்னைக்கு எந்திரிக்க முடியலையே என்று சொல்லி அவர் நினைக்கிறார், கவலைப்படுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அவர் அந்த தஹஜ்ஜத்துக்கு தினந்தோறும் எழுந்திருந்தாரே, அப்படி எழுந்திருக்கும் போது என்ன நன்மை அல்லாஹ் கொடுத்தானோ, அப்படி எழாமல் நிம்மதியான உறக்கத்தில் இருந்த அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நன்மையை கொடுத்து விடுகிறான். காரணம் என்ன, அவருக்கு அந்த தூக்கம் மிகைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சிருப்பார், அவர் தொழுதிருப்பார், ஆனால் அவர் வேண்டுமென்றே தூங்கவில்லை, அவரை அறியாமலே தூக்கம் இழைத்து அல்லது ஏதோ ஒரு உடல் நலத்தின் குறைவின் காரணத்தினால் அவர் தூங்கிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை அழகாக சொல்வார்கள், தொழு அதாவது வணக்க வழிபாடுகளிலே அமல்களிலே மிகச்சிறந்தது எது என்றால் சின்ன அமலாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது, சிறிய அமலாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது என்று சொன்னார்கள். உதாரணத்திற்கு நம்ம கடைக்கு போகிற நேரத்தில் காலையில் எழுந்து ஒரு 10 மணிக்கு
நம்ம என்ன செய்யணும், வியாபாரத்துக்காக போறோம்னு சொன்னா ஒரு ரெண்டரை காத்து அன்றாடம் தொழுது கொண்டே வரக்கூடிய ஒரு பழக்கத்தை மேற்கொள்றோம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு நாள் ரொம்ப அவசரமா புறப்பட வேண்டிய கட்டம் லேட் ஆயிடுச்சு, அந்த ரெண்டரை காத்து தொழுவலைன்னு சொன்னா அல்ல அந்த ரெண்டரை காத்து தொழுத நன்மையை கொடுத்துடும். காரணம் என்ன, அவரிடத்தில் இருந்த நிரந்தர பழக்கம். ஒரு நாள் ஊற்று ஒரு நாள் தொழுகிறாரு, இவர் வந்து விட்டதுக்கு காரணம், அதாவது வேற எந்த காரணமும் இல்லை, இவற்றை கொடுப்போம் அப்படின்னு நல்லா நம்ம எழுத மாட்டேன். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை சொல்றாங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலான ஹதீஸ். நன்மைகள் செல்லக்கூடிய பாதை ஒன்று வானலோகத்திலே இருக்கு. நம்ம இப்போ செய்கிற நன்மைகள், ஒவ்வொருத்தருக்கும் செய்யக்கூடிய நன்மைகள் அந்த வாசலை கடந்து தான் அல்லாட்ட போவோம். மலக்குமார்கள் அதை கொண்டு போவாங்க. அந்த வாசலிலே காவலுக்காக நிற்கக்கூடிய மலக்கு யாருடைய நன்மை அதை கேட்டுட்டு மேலே அனுப்புவாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும், அந்த நன்மையை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதர் நிரந்தரமாக நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டு வந்தார், கொஞ்ச நாள் அவருக்கு உடல் நலம் சரியில்லை, அவருக்காக வேண்டிய நன்மைகள் போகுவாங்க, அந்த பாதை நன்மையே வரலை, அந்த மலக்கு எதிர்பார்க்கிறாங்க நன்மையே வரலை. அல்லாட்ட கேட்குறாங்களா அந்த மலக்கு, யா அல்லாஹ், தினந்தோறும் இந்த மனிதருடைய பட்டியலில் இன்னென்ன நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த நன்மையை வரவே காணும், நான் என்ன செய்ய, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த மலக்கை கேட்குறான். அப்போ அந்த மலக்கை பார்த்து அல்லாஹ் சொல்றானா, அந்த அடியார் உடல்நல குறைவின் காரணத்தினால் அந்த அமல்களை செய்ய முடியாமல் போய்விட்டார், இருப்பினும் அவர் நல்ல உடல்நலத்தோடு இருந்திருந்தால் அந்த அமல்களை நிச்சயமாக செய்திருப்பார். எனவே அவருக்கு வரக்கூடிய நன்மையினுடைய அந்த பட்டியல் இருந்து பாருங்க, டெய்லி என்ன எழுதிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நன்மையை தினந்தோறும் அவர் செய்யாமலே எழுதுங்க. காரணம், அவருடைய உண்மையான எண்ணம், தூய்மையான எண்ணம். அவர் நல்லா இருந்திருந்தால் முதல் சந்தர்ப்பம் வந்திருப்பார், நல்லா இருந்திருந்தால் இந்த சுந்தர நிலையெல்லாம் பெறுவிருப்பார். எனவே அந்த நன்மை அவருக்கு எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, எந்த ஒரு அதிகப்படியான உபரியான வணக்கங்களை நாம் செய்தாலும் அந்த வணக்கங்களை நிரந்தரமாக செய்வதற்குரிய பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சூழலின் காரணத்தினால் அது விடுபட்டு விட்டாலும் நிச்சயமாக அது செய்யப்பட்டதாகவே அல்லாஹ்வுடைய பட்டியலிலே குறிப்பிடப்படும். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட எந்த அமலை செய்தாலும் நிரந்தரமாக செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய நல்வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வா நபி யஸீத் மஅனிபு யஸீத் இப்னு அல் அக்னஸ் ரழியல்லாஹு அன்ஹு قال كان ابي يزيد رضي الله عنه اخرج دنانير يتصدق بها فوضعها عند رجل في المسجد فجئت فاخذتها فاتيته بها فقال والله ما اياك اردت فخاصمته الى رسول الله صلى الله عليه وسلم فقال لك ما نويت يا يزيد வணக்கம் அகத்தையா மாவாகுல் புகாரி. மானு யசீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. என்னுடைய தந்தை அஹ்னஸ் என்று சொல், அதாவது யசீத் ரலி அல்லாஹு மான் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை யசீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு சதக்கா செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பள்ளிவாசலிலே அதற்கு அதை வாங்குவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் இருக்கவில்லை. எனவே அதை ஒரு மனிதருடைய கையிலே கொடுத்து, யாராவது அதை வாங்குவதற்கு தகுதியான மனிதர்கள் வந்தால் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த பொற்காசுகளை சதக்காவினுடைய காசாக கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். பஜித்து அந்த நேரம் பார்த்து நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன். யார் சொல்வது, யார் அந்த பொற்காசுகளை சதக்காவாக கொடுக்க சொன்னார்களோ அப்படிப்பட்ட யசீத் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் மான் அவர்கள் சொல்கிறார்கள், மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். நான் அந்த நேரம் பார்த்து பள்ளிவாசலுக்கு வந்தேன், எனக்கு தேவை இருந்தது, நான் அந்த காசின் மீது தேவைப்பட்டிருந்தேன். அகல்துஹா,
அவர் அதை கொடுத்தார், நானும் அதை வாங்கி கொண்டேன். பார்த்தை துகுமிகா, அதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். பக்கால அப்போது என்னுடைய தந்தை, என்ன கையில் பொற்காசு இருக்குது என்று கேட்டார். பள்ளிவாசலுக்கு போனேன், இந்த மனிதர் என்னுடைய கையில் பொற்காசு கொடுத்தார், நான் வாங்கி கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். இந்த மான் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே தந்தை யசீத் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பொற்காசு நான் கொடுத்தது தான், ஆனால் நீ அதை வாங்கணும்னு நான் நியத்தை பண்ணலை. அது கொடுக்கும்போது வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் தவிர, என்னுடைய மகனாகிய உனக்கு நான் அதை தரணும்னு நான் நினைக்கலை. வல்லாஹி மா இய்யாக அரத்து, அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் நான் நினைக்கவே இல்லை. ஃபகாசம் துபூ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே இதை நபியிடத்திலே கொண்டு செல்வேன், நபியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து கொள்வோம், அது உனக்கு உரியது என்று சொன்னால் நீ வைத்துக்கொள், இல்லை என்று சொன்னால் அதை வாங்கி வேற யாருக்காவது நான் கொடுத்துருவேன் என்று சொல்கிறார்கள். பக்கால ரெண்டு பேரும் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள். யார சூழலாம் நடப்பு இது, அவர் கொடுத்த அந்த பொற்காசு என்ற சதக்கா எனக்கு வந்து கிடைத்து விட்டு, அதை நான் வாங்குவதற்கு தகுதியா இல்லையா அல்லது நான் திருப்பி கொடுத்துடணுமா என்று கேட்கிறார். பக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கமான வைத்தையா யசீத், யசீதே அந்த பொற்காசை சதக்காவாக கொடுக்க வேண்டும் என்று நியத்து செய்து நீங்கள் கொடுத்தீர்களே, அந்த நியத்துக்குரிய கூலி உங்களுக்கு கிடைத்து விட்டது. அது மகனுக்கு கொடுத்தாலும் சரி வேற யாருக்கு போய் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் சதக்கா கொடுக்கணும்னு நியத்து பண்ணீங்க, அந்த சதக்காவினுடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது. வழக்கமா அகல்தையா மான், அந்த பொருள் சதக்காவோ வேற எதுவும் நீங்கள் தேவைப்பட்டவங்களா இருந்தீங்க, உங்கள் கையில் வந்தது கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு உள்ளது, அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீயத்துக்கு தான் கூலி கிடைக்கும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸை சொல்லுவார்கள். அது என்னவென்றால், ஒரு மனிதர் சதக்கா பொருளை எடுத்துக்கொண்டு, இன்றைக்கு நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு மனிதருக்கு தர்மம் செய்வேன், யாரை அந்த நடுநிசி நேரத்தில் இரவு நேரத்தில் ஆள் அறவும் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இரவு நேரத்தில் யாரை முதன் முதலில் சந்திக்கிறேனோ அவருக்கு நான் இந்த சதக்காவை கொடுத்து விடுவேன் என்று நியத்து செய்து சதக்கா பொருளை எடுத்துக்கொண்டு நடுநிசி நேரத்தில் வெளியே செல்கிறார். அங்கே ஒரு பெண் எதிர்பட்டார், ஒரு மனிதர் எதிர்பட்டார், அவர் கையில் ரகசியமாக கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னும் அடுத்த நாள் பேசிக்கிட்டாங்க, யாரோ இன்னைக்கு இரவு ஒரு திருடன் கையில் போய் சதக்கா கொடுத்துருக்குறாங்க, அப்போ இவர் கொடுத்தது சதக்கா, இவருடைய நீயத்தை என்ன யாருக்கும் தெரியாமல் நான் மறைமுகமான முறையில் ரகசிய தர்மம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தர்மத்திலே சிறந்த தர்மம் எது, வலது கையினால் கொடுக்கக்கூடிய தர்மம், இடது கைக்கு தெரியக்கூடாது, இதுதான் நபி அவர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த தர்மம். அப்போ அவ்வாறு ஒரு தர்மத்தை செய்யணும்னு நினைத்து அந்த தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு போய் நடுநிசி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருடைய கையில் கொடுக்குறாங்க, ஆனால் அவர் திருடாக இருக்கிறார், இவங்களுக்கு தெரியாது, திருடருக்கு தான் நம்ம கொடுக்குறோம்னு இவங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்த நாள் பேசிக்கிறாங்க மக்கள் எல்லாம், இரவில் நைட்டு ஒரு திருடனுடைய கையில் போய் ஒருத்தர் ஒரு தொகையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உடனே அவர் மனசுக்குள்ளே நல்லாட்டை சொல்லிக்கிட்டார், யா அல்லாஹ் நான் நல்ல எண்ணத்தோடு தான் கொடுத்தேன், ஒரு திருடனுக்கு போய் சேரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, ஆனால் இதை நீ பிரயோஜனமாக்குவாயா அப்படின்னு மனசில் ஒரு வேதனையோடு துவா செய்யும். அடுத்து சரி, இன்னைக்கு தான் சதக்கா வீணாக போச்சு, அவருடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் வீணாக போன மாதிரி, ஏன் சொன்னால் திருப்தி இல்லை தானே, திருடங்கையில் போய் கிடைக்கிறது. சரி, இன்னைக்காவது இன்னொரு தர்மத்தை எடுத்துக்கிட்டு போய் யாருக்காவது கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு தர்ம பொருளை எடுத்துக்கிட்டு ஒரு தொகையை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதே மாதிரி நடுநிசி சீனாரம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணியினுடைய கையில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. அடுத்த நாள் பேசிக்கிறாங்க, நேற்று ஒரு திருடனுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு போயிருக்காங்க யாரோ, இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய கையில் கொடுத்துருக்காங்க, அந்த பெண் மோசமான செயல் உள்ள பெண், மோசமான தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண், கெட்ட பெண் என்று பேசிக்கொள்கிறார்கள். உடனே ரொம்ப வேதனையாக போச்சு, ஆக இன்னைக்கு இந்த மாதிரி தர்மம் வீணாக போச்சே என்று சொல்லி வேதனை பற்றி, யாரெல்லாம் நான் நல்ல எண்ணத்தோடு தான் கொடுத்தேன், இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு பெண்ணுடைய கையில் போய் கிடைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன்.
உடனே இன்னைக்கும் திருப்தி இல்லை. சரி அடுத்த நாளாவது தர்மத்தை கொண்டு போய் கொடுப்போம், இன்னைக்காவது எல்லாம் நல்ல ஆள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தர்மபுரில் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு போகிறாங்க. அதே மாதிரி யாரும் தெரியாத ஒரு நேரம், யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையில் ஒரு ஆள் கையில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு வந்த உடனே அடுத்த நாள் பேசிக்கிறாங்க, பெரிய செல்வந்தர் வந்தார், யாருக்குமே என்ன செய்ய மாட்டார், எந்த தர்மமும் செய்ய மாட்டார், கஞ்சத்தனம், அவ்வளோ பெரிய கருமி, அப்படிப்பட்ட ஆளுக்குடைய கையில் போய் ஒரு தொகையை யாரை கொடுத்துட்டு போயிருக்காங்க, முந்தானாலே ஒரு திருடன் கையில், நேற்று ஒரு மோசமான பெண்ணுடைய கையில், இன்னைக்கு ஒரு கஞ்சருடைய ஒரு கருமியினுடைய கையில் போய் தர்மம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. யாருவா இது என்ன சோதனை, நான் மூணு நாள் நல்ல எண்ணத்தோடு தான் கொடுத்தேன், ஆனால் தேவை யாருக்கோ போய் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வேதனையோடு துவா செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவருடைய நீயத்துக்கு கூலி கொடுத்துட்டான், அவர் தர்மம் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் அவர் பரிசுத்தமான எண்ணத்தோடு அவர் தர்மம் செய்து துவா செய்ததின் காரணத்தினால் இந்த மூன்று பேரும் திருந்துவதற்கு அது ஒரு வழியாக மாறிவிட்டது, அந்த மூணு பேருமே திருந்துவதற்கு அந்த தர்மம் ஒரு வழியாக மாறிவிட்டது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார். ஆக நாம் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், நாம் ஒரு எண்ணத்தோடு ஒரு தர்மம் செய்கிறோம், ஆனால் அது நாம் நினச்சி கொடுத்த அளவுக்கு உள்ள மனசாமை இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது பின்னால் அப்படின்னு சொன்னால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம மனசு பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தர்மத்தை செய்திருப்போமே, ஆனால் அல்லாவிடமிருந்து அந்த தர்மத்தை கொண்டு எதை எதிர்பார்த்தோமோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த தர்மத்தை கொண்டு நமக்கு கொடுப்பான், நம்முடைய எண்ணத்துக்குத்தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா செயல்களிலும் பரிசுத்தமான எண்ணங்களை நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. பாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عن سعد بن ابي وقاص رضي الله تعالى عنه احد العشرة المشهور لهم بالجنة رضي الله عنه قال جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني عام حجة الوداع من وجع اشتد بي فقلت يا رسول الله اني قد بلغ بي من الوجع ما ترى وأنا ذو مال ولا يرثني إلا ابنتي لي أفأتصدق بثلثي مالي قال لا قلت فالشطر يا رسول الله فقال لا قلت فالثلث يا رسول الله قال الثلث والثلث كثير وكبير கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் அது ஹஜ்ஜத்துல் வதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜத்துல் வதா தான். அபி அவர்கள் செய்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான், மக்காவை வெற்றி கொண்டு அதற்கு அடுத்து அடுத்த வருடம் சஹாபாக்களை அனுப்பி ஹஜ்ஜி செய்ய சொல்கிறார்கள். அதற்கு அடுத்த வருடம் முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் மக்கா மதினாவுக்கு நுழையக்கூடாது என்ற உத்தரவை, அந்த ஹரமுடைய எல்லையை அல்லாஹ்வினுடைய அறிவிப்பின் பிரகாரம் நிலைநாட்டியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய பெரும் திரளோடு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அவ்வாறு ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த சமயத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஏராளம். அதிலே ஒரு நிகழ்வை தான் இங்கே சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உறவு முறைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இவர்களும் ஒரு 10 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே தடவை சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று நன்மாராயம் கூறினார். அந்த அஷரத்துல் முபஷராவிலே இந்த சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுவர்களும் ஒருவராக இணைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய சஹாபி ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு சென்றிருந்த சமயத்தில்
உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் படுத்த படுக்கையாக ஆகிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் தன்னுடைய தோழராகிய சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய இடத்திற்கு செல்கிறார்கள். இதைத்தான் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுவர்கள் இங்கே சொல்கிறார்கள். ஜாஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யஊதுனி நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். ஆம ஹஜ்ஜத்தில் வதா, அது ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய வருடத்தில், மின் வஜஇன் இஷ்டத்தபி, மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கடுமையான வழியிலே நான் இருந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த நேரத்தில் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலே என்ன ஏற்பட்டு விட்டது என்றால், நாம் இந்த அதாவது நோயில நிச்சயமாக எழுந்திருக்க மாட்டோம், நாம் மரணம் அடைய போகிறோம், நம்முடைய கடைசி சக்கராத்தினுடைய நிலை மரணப்படுக்கை இது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவ்வாறு எண்ணிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இன்னி கது பலகவி மினல் வஜ, எனக்கு கடுமையான வலி ஏற்பட்டு விட்டது, நோய் ஏற்பட்டு விட்டது, மா தரா, அதை அந்த நிலையை தாங்களே பார்க்கிறீர்கள், வானது மாலி, நானும் செல்வம் படைத்தவன், ரொம்ப அதிகமான செல்வங்கள் எண்ணத்தில் இப்போது உண்டு, வலா எரிசுனி, எனக்கு ஒரே ஒரு வாரிஸ்தான், ஒரே ஒரு வாரிஸ்தான், இல்லா இபுனத்தும், ஒரே ஒரு மகள், எனவே என்னிடத்திலே நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த செல்வங்கள் அனைத்தையும் என்னுடைய மகள்கிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அப்ப அத்தசத்தை மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்துவிட்டு ஏழை எளியவர்களுக்கு பெங்கிட்டு கொடுத்து விட்டு மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் என் மகளுக்கு நான் கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், அப்படிலாம் கொடுத்துடாத என்று சொன்னார். அப்போ திரும்பவும் நான் கேட்டேன், ஃபஷத்ரு யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சொத்துக்களில் பாதியை பிரித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு பாதியை என் மகளுக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்டார். பக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வேண்டாம், அப்படியும் கொடுக்காது என்று சொன்னார். சதக்கா செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நபி வேணாங்கிறாங்க, இது நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஃபகுல்து, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் திரும்ப கேட்டேன், ஃபஸ்ஸுலுசு யா ரசூலல்லாஹ், மூன்றில் ஒரு பகுதியை தான தர்மம் கொடுத்து விடுகிறேன், மூன்றில் இரண்டு பகுதியை என் மகளுக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கபீர், மூன்றில் ஒரு பகுதியும் கூட சதக்கா செய்வதற்கு பெரிய தொகை தான், அது பெரிய தொகை தான், அது ரொம்ப அதிகமானது தான். இன்னக்க அந்ததர வரசத்தக்க அகனியா கைரும் மின் அந்ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூனன்னாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் கண்ணோட்டத்தை பாருங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் நமக்கும் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்க அந்ததர வரசத்தக்க, உன்னுடைய வாரிசுகளை, உன்னுடைய பிள்ளைகளை அக்னியாக, செல்வம் படைத்தவர்களாக அவர்களுக்கு சொத்துக்களை கொடுத்து செல்வம் படைத்தவர்களாக விட்டுவிட்டு நீ மூத்தாகுவது கைரும், ரொம்ப நல்லது. எப்படி, எதை விட, மின் அந்ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூனன்னாஸ், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை சரியாக கொடுக்காம எல்லாத்தையும் ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு அவர்களை வறியவர்களாக விட்டுவிட்டு மக்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டு செல்வதை விட அவர்களை வசதி படைத்தவர்களாக ஆக்கிவிட்டு செல்வது உனக்கு ரொம்ப மேலாகும் என்று நபி அவர்கள் சொன்னார். வயின்ன கலன் துன்ஃபிக்க நஃபகத்தன், நான் உன் மகளுக்கு விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றதுனால அது மார்க்கம் சார்ந்த விஷயம் இல்லை, நீ நினைச்சிடாத, உன்னுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் உன்னுடைய மனைவிக்காக இருந்தாலும் ஆக மொத்தம் உன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் இருக்கிறது, அதை தகுத்தது பிஹா வஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நன்மையை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினை நீ செய்வாயானால்
நிச்சயமாக இல்லா உஜிர்த்த அலைஹா, அதற்கு உனக்கு நற்கூலி உண்டு. உன்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய அந்த செலவினங்களுக்கு நிச்சயமாக நற்கூலி அல்லாஹ் தருவார். இன்னும் சொல்ல போனால் மற்றொரு ஹதீஸில் சொல்லப்படுது, நாம் செய்யக்கூடிய செலவினங்களிலேயே மிக சிறந்த செலவினம் நம்முடைய குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவினம் தான் என்று நபி அவர்கள் சொன்னார். அடுத்து சொன்னார்கள், எந்த அளவிற்கு என்று சொன்னால், உன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவும் நன்மைக்குரியதாகும். நான் திரும்ப கேட்டேன், நான் இவ்வளவு உடல் நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு கிடக்கிறேனே, நான் மக்காவிலேயே தங்கிடுவேனோ, நீங்கள்லாம் ஹஜ்ஜ முடிச்சுட்டு போயிருவீங்களோ, நான் பயணம் பண்ண முடியாமல் இங்கேயே பிந்திருவேனோ. அவங்களுடைய பயம் என்னன்னு சொன்னால், நான் மக்காவிலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனவன், திரும்ப மக்காவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்காம போயிருமே அப்படி நினைக்கிறாங்க பல அல்லக்க. ஆனால் அவர்களுடைய சொந்த ஊர் மக்கா, யாராக இருந்தாலும் என் சொந்த ஊரில் எல்லாம் மௌத்தாக்குறானே அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இவர்கள் இந்த பயத்தில் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்க லன் துஹல்லி லன் துஹல்லஃப், நிச்சயமா நீ பின்தங்கி விட மாட்டேன் அப்படிலாம் நான் உங்களை உன்னுடைய விட்டுட்டு போயிட மாட்டோம். பத்தாமல அப்படி நீ பின்தங்கி விட்டாலும், பத்தாமல அமலன் தபத்ததை பிஹா வஜிஹல்லாஹ், இந்த பூமியில் நீ இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்வாயானால், இல்லா இஸ்தத்த பிஹி தரஜத்தன் வரிஃபாத்தன், மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அதை விட உயர்ந்த தரஜாக்களை உங்களுக்கு தருவான். ஏன், காரணம் என்ன, உங்கள் நீயத்து நல்ல நீயத்து, நீங்கள் தங்கணும்னு நினைக்கல, ஆனால் இந்த இடத்துல தங்க வேண்டிய கட்டாயத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டான்னு அர்த்தம். வல அல்லக்க அன் துஹல்லிஃப அன் துஹல்லஃப ஹத்தா யன்தஃபிஅ பிக அக்வாமுன் வயுதர்ர பிக ஆகரும், நீங்கள் இந்த பூமியிலே பின்தங்கி விடுவீர்களே ஆனால் அதன் மூலமாக சில கூட்டத்தார் உங்களுக்கு நன்மையும் செய்யலாம், சில கூட்டத்தார் உங்களுக்கு தீமையும் செய்யலாம். இந்த பூமியில் தங்குறதுனால சிலருக்கு நல்லதாகவும் இருக்கணும், சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. அல்லாஹும் ஆமுதி லி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும் வலா தருதஹும் அலா அக்காபி, யா அல்லாஹ் என்னுடைய தோழர்கள் செய்த ஹிஜ்ரத்தை நீ பரிபூர்ணமாக்குவாயாக, அவருடைய ஹிஜ்ரத்தை பாதியிலேயே முடித்து விடாதே யா அல்லாஹ் என்று சொல்கிறார். லாக்கினில் பாயிசு சாது இப்னு கௌலா யர்ஸீ லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மாத்த பி மக்கா, கடைசியாக என்னாச்சு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சதின் அடிப்படையில் சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற சஹாபாக்களிலேயே கடைசியாக மௌத்தா போனவங்க இந்த சாது இப்னு அபி வக்காஸ் தான். அந்த அளவுக்கு நீண்ட காலத்திற்கு அல்லாஹு தஆலா இவர்களுக்கு ஆயுளை கொடுத்து அவருடைய நீயத்தை எல்லாம் பரிபூர்ணமாக்கி. இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் நம் குடும்பத்துக்காக இருந்தாலும், நம் பிள்ளைகளுக்காக இருந்தாலும், நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக இருந்தாலும், நம்முடைய மனைவியின் வாயிலே ஊட்டக்கூடிய உணவாக இருந்தாலும், இவர்கள் என் மூலமாக திருப்திப்பட வேண்டும், மற்றவர்களிடத்தில் தேவையாகக்கூடாது, அவர்கள் அடுத்தவர்களுக்கு தேவையாகுவதை விட்டும் தவிர்ந்தவர்களாக சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு நாம் இருப்போமேயானால், நாம் செய்யக்கூடிய செலவினங்களுக்கு நீயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நற்கூலி வழங்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் ولكن ينظر الى قلوبكم واعمالكم رواه مسلم. سيدنا ابو هريره رضي الله عنه அவர்கள் தெரிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உடல் அமைப்புகளையோ அல்லது உங்களுடைய உருவ அமைப்புகளையோ பார்ப்பதில்லை, எனினும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது.
இந்த ஹதீஸ் பொதுவாக நம்முடைய உள்ளங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய உடலை, நம்முடைய முகத்தை, நம்முடைய ஆடைகளை, ஆக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வெளிரங்கத்தை நாம் எந்த அளவிற்கு அழகுபடுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உள்ரங்கத்தை சீர்படுத்துவதில்லை. காரணம் என்ன? வெளிரங்கம் என்பது மனிதர்களும் பார்க்கிறார்கள், நாமும் பார்க்கிறோம், இந்த குறைகள் நமக்கு தெரிகின்றன. ஆனால் உள்ரங்கம் எவ்வளவோ நாற்றம், அதாவது எவ்வளவோ அசுத்தங்கள், அழுக்குகள் நிறைந்திருக்கின்றன. நிச்சயமாக அதனை அது வெளிப்படையாக தெரியாததின் காரணத்தினால் அதை பற்றி யாருமே அதிகமாக கவலைப்படுவதை. ஆனால் உள்ரங்கம் சரி செய்யப்பட வேண்டும், அதுதான் உண்மையான எண்ணங்களை உருவாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், உங்களுடைய உடல் உறுப்பிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். உடலிலே ஒரு துண்டு இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் அவையான உடல் உங்களுடைய உடல் முழுவதும் சரியாகிவிடும். அது வீணாகிவிட்டால் உடல் முழுவதுமே வீணாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இதயம் என்பது உடலிலே ஒரு சின்ன பகுதி, ஒரு துண்டு, அது உள்ளங்கையிலே வைத்து விடலாம். ஆனால் அது மட்டும் சரியாக இருந்தால் உடல் முழுவதுமே சரியானதை போல வாழ்க்கை சரியாகிவிடும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நினைவும் நம்முடைய உள்ளங்களிலே நிச்சயமாக உருவாகும். ஆனால் அது மட்டும் சீர்வரவில்லை என்று சொன்னார், மனித தோற்றத்திலே நடமாடக்கூடிய மற்ற ஜீவராசிகளை போன்றுதான் மனிதர்கள் தென்படுவார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிதுல் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள், பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஆடை அணிந்த ஒரு ஏழை மனிதர் பங்கரையான தோற்றத்தில், பார்க்கக்கூடியவர்களுடைய கவனத்தை ஈர்க்காத வகையிலே சாதாரணமாக அந்த பக்கமாக போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, இந்த மனிதர் பரம ஏழை, இந்த ஊரிலே சாதாரணமான மனிதர், இவரை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், யாருடைய வீட்டிலும் திருமணம் பேசினால் இவருக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு சர்வசாதாரணமான ஏழை, யாருடைய வீட்டுக்கு முன்னாலும் நின்றாலும் ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள், யாருடைய வீட்டுக்கும் விருந்துக்கு கூட அவர்கள் அழைக்கப்பட மாட்டார், இப்படிப்பட்ட சாதாரணமான மனிதர், பேசாமல் இருந்து விட்டார். அதன் பிறகு மற்றொரு மனிதர், உயர்ந்த மனிதர், செல்வத்தாலும் செல்வாக்காலும் உயர்ந்த மனிதர் அந்த பக்கமாக போய் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆஹா, தீனாவிலே ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப செல்வாக்கு மிக்கவர், இவர் யாருடைய வீட்டிலாவது பெண் கேட்டால் போட்டி போட்டு கொண்டு கொடுப்பார்கள், யாரையாவது யாருடைய வீட்டுக்கு முன்னால் நின்றால் வரவேற்கப்படுவார், அது மட்டுமல்ல இவர் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்படுவார், இப்படியெல்லாம் அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னால் சென்ற சாதாரணமானவர், மதிக்கப்படாதவர், பெண் கொடுக்கப்படாதவர், விருந்துக்கு அழைக்கப்படாதவர் என்றெல்லாம் கூறினீர்களே, அந்த சாதாரணமான மனிதர் எந்த அளவிற்கு அல்லாவிடத்திலே உயர்ந்தவர் என்று சொன்னால், இந்த மதீனா நகரம் முழுவதும் அடுத்து வந்த மனிதரை போன்று நிரம்பி இருந்தாலும் அவர்களை விட இந்த மனிதர் தான் அல்லாவுடைய பார்வையிலே மிக உயர்ந்தவராக தென்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்கள் வெளிரங்கத்தை கவனிக்கிறார்கள், அல்லாஹ் உள்ரங்கத்தை கவனிக்கிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தோற்றத்தையும் அவர்களுடைய இனத்தையும் உருவ அமைப்பையும் அகோரமான ஒரு காட்சியையும் தான் மக்கள் பார்த்தார்கள், அந்த மக்கத்து தலைவர்கள் பார்த்தார்கள். அவர்களை அடித்தார்கள், சிதைத்தார்கள், சின்னாபின்னப்படுத்தினார்கள், அவருடைய தோற்றத்தை பற்றி குறை சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவர்கள் எவ்வளவு உயர்ந்திருந்தார்கள் என்பதை நாமெல்லாம்
விளங்கி இருக்கு. கண்ணியமானவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களும் கருப்பு இனத்தை சார்ந்த மனிதர்கள். அவர்களை பற்றி ஒரு மனிதர் சபையிலே எல்லோரும் மதிக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் பொறாமையின் காரணத்தினால் அந்த சபைக்கு சென்ற ஒரு மனிதர் சொன்னார், ஓ இன்ன இடத்திலே நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தீரே, அப்படிப்பட்ட ஒரு இடையர் தானே நீங்கள் என்று கேட்டார். ஆம், அந்த மாதிரி மனிதர் தான், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான், உங்களுடைய உருவ அமைப்பு ரொம்பவும் மோசமாக அருவறுப்பாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் சிற்பியை குறை சொல்கிறீர்களா அல்லது சிற்பத்தை குறை சொல்கிறீர்களா என்று கேட்டார். சிற்பம் யார்? சிற்பியார். நாமெல்லாம் சிற்பங்கள். சிற்பியார் நம்மை செதுக்கியவன் அல்லாஹ். நம்முடைய உருவ அமைப்பை ஒருவர் குறை சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது அந்த உருவ அமைப்பை கொடுத்தவனை குறை சொல்வதை போல. எனவே யாருடைய தோற்றத்தையும் யாருடைய உருவ அமைப்பையும் யாருடைய குடும்ப சூழலையும் யாருடைய ஒரு நிலைப்பாடுகளையும் வைத்து வெளிரங்கத்தை வைத்து ஒருவரை மோசமாக நினைப்பது, கேவலமாக நினைப்பது, மட்டம் தட்டி நினைப்பது இதெல்லாம் கூடாது. மாறாக உள்ரங்கத்தின் அடிப்படையிலே அல்லாஹ்விடத்தில் அவர் எந்த அளவிற்கு உயர்ந்தவர் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஒருவன் தான் அறைவான். எனவே நாமும் நம்முடைய உள்ளமையை உள்ரங்கத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மூலமாகத்தான் நல்ல விஷயங்கள் உருவாகும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், தொழுகையின் மீது வணக்கங்களின் மீது ஆர்வம் உண்டாகும், அல்லாஹ்வை நினைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வெளிச்சங்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய பரிசுத்தமான உள்ளங்கத்தை தந்து அருள்புரிவானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன் அபி மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن الرجل يقاتل شجاعة ويقاتل حمية ويقاتل رياء أي ذلك في سبيل الله فقال رسول الله صلى الله عليه وسلم من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله متفق عليه. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது ஒரு மனிதரை பற்றி. அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிறார். ஆனால் அந்த போர் இருக்கிறதே பலவிதமான நோக்கங்களின் அடிப்படையில் இருக்கலாம். ஒன்று, யுகாத்திரு ஷஜாஅத், தன் வீரத்தை காட்டுவதற்காக ஒருவர் போராடுகிறார். வயுகாத்திலு ஹமியத்தன், இன்னொருவர் தன் குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்காக. எங்களுடைய குடும்பமெல்லாம் இப்படித்தான் என்று சொல்லி தன் குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்காக போரிடுகிறார். வயுகாத்திலு ரியான், இன்னொருவர் முகஸ்துதிக்காக பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி போரிடுகிறார். ஐயுதாலிக்க ஃபீசபீலில்லா, நபியவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இந்த மூன்று விதமான நோக்கங்களில் எப்படி போராடினால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடியதாக ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினவப்பட்டது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். யார் அல்லாஹுடைய கலிமா உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடினாரோ அவர்தான் உண்மையிலேயே அல்லாஹுடைய பாதையிலே போராடியவராக கருதப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீத் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமல்களிலே மிக சிறந்தது எது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பட்டியலிட்டார்கள், வரிசைப்படுத்தினார்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், அல் ஈமான்,
இல்லா. அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது சிறந்த அமல். இரண்டாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்தந்த நேரத்திலே தொழுவது, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது. நான்காவது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது. இந்த நான்கு விதமான விஷயங்களில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது. ஆக நாம் செய்யக்கூடிய செயல்களிலே மிக சிறந்த செயல் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதும் ஒன்று என்பது தெரிய வருகிறது. அது உயிரை பணையம் வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். அந்த போரிலே சென்று கலந்து கொண்டால் சில சமயம் இன்னும் சொல்ல போனால் அவர் திரும்பி வருவது என்பது முடியுமா முடியாதா என்று நிச்சயமாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு தன் உயிர் போனால் போனது தான். இப்படிப்பட்ட உயிரை பணையம் வைத்து போராடக்கூடிய அந்த போராட்டம் அல்லாஹ்வுக்காக என்று இருந்தால்தான் அதற்கு நன்மை கிடைக்கும். மாற்றமாக நாம் இப்படி கலந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வீரம் வெளிப்படும், நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய குடும்பத்து பெருமை, நம்முடைய இனப்பெருமை நிலைநாட்டப்படும், நம்மளை எல்லாரும் வெச்சுவாங்க. அதே போல் நம்ம இப்படி கலந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய சிறப்பு மக்களுக்கு வெளிப்படும் என்றெல்லாம் ஏதாவது ஒரு உலகம் சார்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் கலந்து கொள்வார்களேயானால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்காக போராடியதாக ஆகாது, எந்த விதத்திலும் அது நன்மையை தரக்கூடியதாக ஆகும். இங்கே ஒரு ஹதீஸை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். நாளை வறுமையில் மூன்று நபர்களிடத்திலே கேள்வி கேட்டு அதற்கு பிறகுதான் மற்ற அனைவருக்கும் கேள்வி கேட்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி தன் உயிரை மாய்த்து கொண்ட தியாகம் செய்த ஷஹீத் எழுப்பப்படுவார். அவரிடத்தில் கேட்கப்படும், நீ உலகத்திலே என்ன செய்தாய், உனக்கு வீரத்தை தந்திருந்தேன், ஆற்றலை தந்திருந்தேன், நீ என்ன செய்தாய்? அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், உனக்கு தெரியாதா என்னுடைய வீரத்தை கொண்டு நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பது உனக்கு தெரியாதா? உனக்கு நன்றாக தெரியும் நான் எந்த அளவிற்கு உன்னுடைய பாதையிலே போராடி நான் உனக்காக என்று நிலைநாட்டினேன் என்று சொன்னால் என் உயிரையே நான் போக்கிவிட்டேன். அந்த போராட்டத்திலே என் உயிரே போய்விட்டது. அந்த அளவிற்கு நான் ஷஹீதாகவும் இருக்கிறேன், இது உனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராடி அவர் உயிர் துறந்து விட்டாலே ஷஹீத் என்று அவர் எண்ணிக்கொண்டார். அதுதான் எல்லாருடைய எண்ணம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, மனிதா, நீ போராடியது உண்மை, உனக்கு வீரத்தை தந்தது உண்மை, உன் உயிரை போக்கிக் கொண்டதும் உண்மை, எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த உயிர் துறத்தல் என்பது எனக்காக அல்ல, உலகத்திலே நான் ஒரு வீரன் என்பதை காட்டுவதற்காக நீ போராடினாய், அந்த வீரன் என்ற பெயர் உனக்கு கிடைத்து விட்டது, எனவே நீ சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மலக்குமார்களே, இவனை முகம் குப்புற இழுத்து கொண்டு சென்று நரகத்திலே வீசுங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும், அவரை பற்றி சொல்லப்படும், முகம் குப்புற அவர் வீசப்படுவார். இரண்டாவது, குர்ஆனை நல்ல முறையிலே ஓதிய ஒரு ஆலிம் எழுப்பப்படுவார், அவரிடத்திலே விசாரிக்கப்படும், நீ என்ன செய்தார், யா அல்லாஹ், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் குர்ஆனை நான் ஓதினேன், இரவும் பகலுமாக நின்று வணங்கினேன், மக்களுக்கு ஓதி காட்டினேன், கற்றுக் கொடுத்தேன், நல்ல விஷயங்களை கூறினேன் என்றெல்லாம் அவர் சொல்வார். அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீ செய்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் யாருக்காக செய்தாய், பெயருக்காக புகழுக்காக என்று செய்தாய், சிறந்த ஆலிம் காரி ஹாஃபிஸ் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாய், அது எல்லாம் உனக்கு கிடைத்து விட்டது, எனவே இந்த உலகத்தில் எந்த விதமான சன்மானமும் உனக்கு கிடையாது, எனவே நீ முகம் குப்புற தள்ளப்படுவாய் நரகத்தில் என்று சொல்லி மலக்குமாரிடத்தில் சொல்லப்படும், அவரும் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். இது ரெண்டாவது மனிதர். மூன்றாவது மனிதர் யார் என்று சொன்னால், கொடுத்து கொடுத்து சிறந்த சிவந்த தர்மசீலம் கொடைவல்லன் என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்ட மனிதர், அவரிடத்தில் கேட்கப்படும், உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தேனே, நீ என்ன செய்தாய் என்று. அந்த மனிதர் சொல்லுவார், எல்லாம் உன்னுடைய என்னுடைய செல்வத்தை நீ கொடுத்த எனக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுக்கு உனக்காக வேண்டி எவ்வளவோ நிறைய நல்ல காரியங்களுக்காக செலவிட்டேன், ஏழை எளியவர்களுக்கு செலவிட்டேன், பள்ளிவாசலுக்காக மறுசாக்களுக்காக செலவிட்டேன், உனக்கு எல்லாமே தெரியும் யா அல்லாஹ் என்று சொன்னவுடன், நீ எல்லாவற்றையும் செய்தாய் உண்மைதான், ஆனால் எதையுமே எனக்காக செய்யவில்லை, எல்லாவற்றையும் உன்னுடைய பெயருக்காக புகழுக்காக கொடைவல்லல் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய்,
அந்த பெயர் உனக்கு கிடைத்து விட்டது. எனவே நீ நரகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவள் என்று சொல்லி மலக்குமார்களை கூறி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். இங்கே சொல்லப்பட்ட இந்த மூணு பேரையும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நல்ல வேலை நம்ம அந்த லிஸ்ட்டில் சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் வைக்கிறேன். இந்த ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு செல்வமாக இருந்தால், செல்வாக்காக இருந்தால், இந்த மூணுக்குள்ள தான் அடக்கமாக, இந்த மூணுக்குள்ள தான் அடக்கமாக. ஒன்று ஆரோக்கியம், உடல் வீரம், இது மாதிரியான உடல் சார்ந்த ஒரு விஷயம். இரண்டாவது பொருள் சார்ந்த விஷயம். அது என்ன? பொருளாதாரத்தினுடைய உச்சகட்டம், ஒரு செல்வ செழிப்பு. இது மூன்றாவது இல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மூணு தான் உலகத்தில் வந்து மிகப்பெரிய செல்வமாக கருதப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும், ஒரு மனிதருக்கு இதில் மேலோங்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் இந்த மூணுக்குள்ளே அடக்கும். அதனால் நபியவர்களுடைய நோக்கம் வந்து ஒரு ஷஹீதை சொல்லணும், ஒரு ஆலிமை சொல்லணும், ஒரு கொடைவல்லலை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கமே என்ன சொன்னால், உலகத்தில் வழங்கப்பட்ட எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தை அல்லாஹுக்காக பயன்படுத்தினால்தான் அது சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அல்லாஹுக்காக அல்லாமல் அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை அள்ளி அள்ளி அரைச்சாலும், எவ்வளவு அர்ப்பணம் செய்தாலும், அது அல்லாஹ்விடத்தில் துளி அளவு கூட நன்மையை பெற்றுத்தராது என்பது ஒரு பக்கம் இருக்க, அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு பாரமாக அது நரகத்திற்கு அழைத்து சென்றுவிடும். எனவே அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கொண்டு அவனை அடைவதற்காக, அவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்கு உரிய பாதையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபி பக்ரா நுஃபை இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இதல் தத்தல் முஸ்லிமானி பிசைஃபிஹிமா ஃபல் காத்திலோ வல் மக்தூலு ஃபின்னா குல்து யா ரசூலல்லாஹ் ஹாதல் காத்தில் ஃபமா பாலுல் மக்தூல் கால் இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி ஸாஹிபிஹி ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, சைதுனா அபு பக்ரா நுஃபை இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதங்களோடு சந்தித்து கொண்டு ஒருவரை ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த சண்டையிலே ஒருவர் இன்னொருவரை கொன்றுவிட்டார். அப்போது பல் காத்திலு பல் மக்குத்தூலு ஃபின்னார், கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் இருவருமே நரகத்திற்கு செல்வார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதல் காத்தில் இவர் கொலை செய்தார், அவர் நரகத்திற்கு செல்வது நியாயம், ஆனால் ஃபமா பாலுல் மக்தூல், கொலை செய்யப்பட்டவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும், இது எப்படிப்பட்ட நிலை என்பதாக கேட்கிறார். இது எல்லோருக்குமே வரக்கூடிய கேள்விதான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, கொலை செய்தவர் தான் நரகத்திற்கு செல்ல வேண்டும், கொலை செய்யப்பட்டவர் நரகத்திற்கு செல்வது அவ்வளோ உசிதமாக தெரியவில்லை தான், ஆனால் அந்த இருவருடைய உள்ளங்களிலுமே தான் கொல்ல வேண்டும், தான் கொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் அழுத்தமாக இருந்தது, உறுதியாக இருந்தது. ஒருவருடைய ஆயுதம் முந்திவிட்டது, அவர் கொலை செய்து விட்டார், அடுத்தவர் கொன்று விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் அதே சமயத்தில் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய ஆயுதம் ஒரு கால் முந்தியிருந்தால் அவர் தானே கொலை செய்திருப்பார். ஆக இருவருடைய உள்ளங்களிலுமே அந்த எண்ணம், உறுதியான எண்ணம், கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருந்ததால் அந்த இருவருமே நரகத்திற்கு செல்வார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஹதீஸ்
புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக எந்த விதமான உரிமையும் இல்லாமல் ஒருவரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். ஏழு பெரும்பாவங்களில் கத்லுல் நஃப்ஸல்லதி ஹரமல்லாஹு இல்லா பில்ஹக், எந்த உரிமையும் இல்லாமல் எந்த உயிரை கொலை செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொலை செய்வது நிச்சயமாக மிகப்பெரிய ஹராமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். சூரா அல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்லி சில பேரை பட்டியலிடுகிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நல்லடியார்கள் அல்லாஹுடைய அடியார்களாகி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் தனக்கு உரிமை இல்லாத எந்த உயிரையும் கொலை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு கூட்டம் ஒரு போர்க்களத்திற்கு செல்கிறது. அப்போது சஹாபாக்கள் எல்லாம் போராட்டத்திலே போர்க்களத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் எதிரிகளினுடைய தரப்பிலிருந்து வேகமாக வருவார், சஹாபாக்களிலே யாராவது கொள்ளுவார், அந்த பக்கம் போய் நின்று கொண்டுவார். இப்படியே நிறைய பேரை கொண்டுட்டார். அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுடைய கை ஓங்குகிறது, எதிரிகள் தோல்விக்கு வருகிறார்கள். இந்த மனிதர் என்ன செய்தார், பல சஹாபாக்களை கொலை செய்த அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றார், வேகமாக ஓடி வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். அதில் ஒரு சஹாபி, முக்கியமான சஹாபி உசாமா ரலி அல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது, முக்தாத ரலி அல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது, இவங்கள்லாம் ரொம்ப முக்கியமான சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் யாரோ ஒருவர், இவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் சலாம் சொல்கிறார், கலிமா சொல்கிறார் என்று சொல்லி அவரை கொன்று விடுகிறார். இப்போது அல்லாஹ் ஆயத்தில் இருக்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா தரபதும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபதபய்யனு வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முஃமினா. விசுவாசிகளே, நீங்கள் ஒரு பயணத்திலே சென்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு பயணத்திலே சென்றால், ஃபதபய்யனு வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முஃமினா, யாராவது சலாம் சொன்னால் அவரை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் முஸ்லீமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி கொள்ள தெளிவுபடுத்தாமல் யாரையும் கொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். போர்க்களம், போர்க்களம் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக யாரையும் கொல்லக்கூடாது, எந்த உயிரையும் உரிமை இல்லாமல் கொள்வது கூடவே கூடாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கொள்ளுவது என்பது கூடாது. ஆனால் இங்கே ஒருவர் சலாம் சொல்லியிருக்கிறார், அவர் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு நிலையிலே இந்த சஹாபாக்கள் கொண்டு விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனை சென்றபோது நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே நீங்கள் கொலை செய்தீர்களே, அவர் சொன்ன அந்த கலிமாவுக்கு என்ன பதில் சொல்வீர்கள், அந்த கலிமாவுக்கு என்ன பதில் சொல்வீர்கள், இவ்வாறு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இல்லையா ரசூலுல்லாஹ், அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கலிமா சொன்னார் என்று சொன்னபோது அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா என்று நபி அவர்கள் கேட்டார். கனியமானவர்களே, கொலை என்பது மிக மோசமான பாவம். இந்த கொலை மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே இரண்டு முஸ்லிம்கள் ஆயுதங்களால் சந்தித்துக் கொள்வது என்பதே மிகப்பெரிய பாவம் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, தேவையில்லாமல் இருவரும் இந்த உலகத்திற்காக வேண்டி ஆயுதங்களால் சந்தித்து கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட நிலையில் ஒருவர் இன்னொருவரை கொன்றுவிட்டாலும் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்ட இருவருமே நரகத்தில் நுழைவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதன் மூலமாக எந்த ஒரு விஷயத்திலும் பாவம் செய்ய வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாடு இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால், அவராக அவர் விலகிக் கொள்ளவில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கிறார் என்றால் அவர் அந்த
பாவம் செய்தவராக கருதப்படுகிறார் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிகிறது. எனவே அல்லாஹ்வை அஞ்சி நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நன்மைகளையும் செய்வதற்குரிய ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததற்காக வேண்டி அவருக்கு நன்மை எழுதப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா காரியங்களிலும் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்குவானாக, பரிசுத்தமாக்குவானாக. வாஃபிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.